எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மூணு பேருனுடைய கமாண்ட் தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான கமாண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, முதலாக கேட்டிருக்கிற கேள்வி வந்து என்ன அப்படின்னா, மனவாளன் அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வந்து பூ வந்து பச்சை நிறமாக வருது, அது என்ன செய்யலாம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து பூ பச்சை நிறமாக வர்றதுக்கு காரணம் வந்து, ஒரு சில செடிகள் இயல்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செடிகள் வந்து பச்சை நிறமாக தான் இருக்கும். அதே போல் வந்து அது நிறைய பூவும் பூக்காது. உங்களுக்கு பூ பூத்தாலே உங்களுக்கு பச்சை கலராக தான் வரும். அந்த பூவை நாம் அறுத்தோம் அப்படின்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் நம்மளுக்கு. அந்த மாதிரியான பூச்செடிகளை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டலாகவே எடுத்துகிட்டு நம்ம வேறு அந்த இடத்துல வந்து வேறு ஒரு செடிகளை வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த செடி மாறி நமக்கு நல்ல பூ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் கேட்டு தெரிஞ்ச அளவு அந்த செடிகள் வந்து ஆண் செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனால் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த ஒரு பதில் வந்து தந்திருக்காங்க, அது உண்மையாக பொய்யான்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த செடியை வந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு செடி அந்த இடத்துல வந்து நீங்கள் நடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் வந்து அடுத்த ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சென்ட்டுக்கு வந்து எத்தனை செடி வைக்கலாம், ஒரு சென்ட்டில் வந்து எவ்வளோ வந்து இந்த கள்ளக்கொட்டை புண்ணாக்கு வந்து நம்ம செடிக்கு வைக்கலாம், ஒரு சென்ட்டில் இருக்கிற செடிக்கு வந்து இவ்வளோ கள்ளக்கொட்டை புண்ணாக்கு வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொறாமையாக எடுத்துனோம் அப்படின்னா நாம், ஏன்னா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி என்னுடைய விலை வந்து கள்ளக்கொட்டை புண்ணாக்கினுடைய விலை வந்து 50 ரூபா ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து இது அதிகப்படியான யாரும் வந்து வாங்கி வைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்துகிற நண்பர்கள் வந்து என்னாகுது அப்படின்னா, செடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் வந்து கருமை நிறமாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான செடிகள் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலர் இல்லாமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த கள்ளக்கொட்டை புண்ணாக்கில் இருக்கு. அதனால் நீங்கள் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்ல வருவேன். அதனால் கள்ளக்கொட்டை புண்ணாக்கு வைக்கிறது ஒரு சென்ட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோலாம் சொல்ல முடியாது. நம்ம தேவையான அளவு வச்சுக்கலாம். மினிமம் நம்ம செடியை பொறுத்து நாமளாக ஒரு தோராயமாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டோம்னா போதுமானது. நம்ம மினிமம் அளவெல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக. அதனால் அளவெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா நீங்களாம் தோராயமாக இப்போ வந்து 10 செடி 10 குழி நட்டுருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு 50 கிராம் இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் சும்மா அப்படி தூவி விடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டு விட்டாலையும் என்னாகும் அப்படின்னா வேர்ப்புழு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த வேர்ப்புழு தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த உரம் போடும் பொழுதே, அதாவது இப்போ கள்ளக்கொட்டை புண்ணாக்கு போடுவீங்க, இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு தான் போடுவீங்க. அந்த மாதிரி போடும் பொழுது என்ன பண்ணணும்னா, வேப்ப முன்னாக்க கரைசல் வந்து இது கூட சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இது இந்த வேப்ப முன்னாக போடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு வேர்ப்புழு தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஒரு குழியில் வந்து எத்தனை செடி தான் நம்ம நடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு குழியில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து நாம் விருப்பத்துக்கு ஏற்ப தான் உங்கள் செடி வந்து சீக்கிரமாக வளரணும். அதே போல் வந்து ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறம்போது நம்மளுக்கு என்னடா நம்ம செடிகள்லாம் இப்படி வரலை அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா செடிகளை வந்து அதிகமாக சேர்த்து வைக்கிறதுனால தான். இல்லை மினிமம் வந்து 3 செடியிலேருந்து 5 செடி வரலையும் நம்ம வைக்கலாம். அப்படி வச்சோம் மேக்ஸிமம் வந்து 3 செடி வைக்கிறாங்க எல்லாருமே வந்து நாம் அளவுக்கு அதிகமாக தேவை. எப்போ ஒரு 5 செடி 6 செடி, ஏன்னா நான் மினிமம் வந்து 6 செடி 7 செடியெலாம் கூட கணக்கு இல்லாமல் கூட நான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன அப்படின்னா, உங்களுடைய செடியினுடைய இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக வேணும். நீங்கள் செடி அதிகமாக வச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து 5 ஃபீட் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செடி தாராளமாக வந்து ரொம்ப அதிகமாக வைக்கலாம். அதுக்கு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக 3 செடி அல்லது 4 செடி, அதுவே அதிகப்படியானது. எந்த செடியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலர் ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் செடி நடுறது வந்து கண்டிப்பாக அது கட்டாயம் பக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அதே போல் வந்து உங்களுடைய பாதுகாப்பு செடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பாதுகாப்பு இல்லைனா கண்டிப்பாக குண்டுமல்லி செடியை வளர்க்குறது வந்து மிகவும் கடினமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை களை வருதுன்னா அப்படியே டோட்டலாக தோட்டத்தை வந்து கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி நிலை வந்து கண்டிப்பாக விடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அதை மிஸ் பண்ணி நீங்கள் பாதுகாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய செடியினுடைய தரம் வந்து குறைஞ்சி போச்சுன்னு நான் சொல்ல வருவேன். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து செடிகளை வந்து களை இல்லாமல் பார்த்துக்க, அதே போல் வந்து ஒரு 3 மந்த்துக்கு ஒரு முறை நீங்கள் உரம் வச்சா போதுமானது. அப்படி உங்களிடம் வந்து நல்லா என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உரம் வைக்கிறத வந்து
மறக்காமல் செய்யுங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஓகே, இன்றைக்கி மூணு பேருனுடைய கேள்விகளுக்கு நாம் பதிலளிச்சிருக்கோம். இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்டு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க முடிந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க முறை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.